வணக்கம், நான் உங்கள் சுரேந்தர். ஜூலை மந்த் லான்ச் ஆக போகிற அப்கமிங் மொபைல் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 3 அன்னைக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே ஃப்ளிப்ஃபோன் மோட்டோரேசர் 40 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று மோட்டோரேசர் 40 அண்ட் மோட்டோரேசர் 40 அல்ட்ரா. ரேசர் அல்ட்ராவோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா சமயவே இந்த சீரீஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 6.9 இன்ச்சில் FHD POLED டிஸ்பிளே வித் 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. வித் 165 ரிஃப்ரெஷ் ரேட் வித் 1400 பீக் நிட்ஸ் பிரைட்னஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே கவர் டிஸ்பிளேல இது வரைக்கும் எந்த ஃபிளிப்ஃபோன்லையும் இல்லாத ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 3.6 இன்ச்சில் POLED டிஸ்பிளே வித் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 1100 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க இந்த ப்ராசஸர் செக்மெண்ட்டில். பேட்டரி பார்த்தீங்கன்னா 3800 mAh பேட்டரி வித் 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா இதில் ரெண்டு டிஸ்பிளே கொடுத்துக்கனால எப்படி ஸ்டாண்ட் பை வரும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியலீங்க. செக் பண்ணி பார்த்து வேணா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 12 MP OIS கேமரா அண்ட் 13 MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க ரியரில். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 32 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90K இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அண்ட் மோட்டோரேசரோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50K இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லான்ச்சுக்கு அப்புறம் மற்ற விஷயங்களை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கம்பாரிசன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ரெண்டு மொபைல் டிஃப்ரென்ஷியேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 அன்னைக்கு IQ Neo 7 Pro அஃபிஷியல் லான்ச் பண்ண போகிறாங்க. இது 6.78 இன்ச்சில் FHD+ அமலோ டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் 2 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 32-40K இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. IQ Neo 7 Series இந்த பட்ஜெட் ரேஞ்சில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான ரெட் கேபிள் பிராண்ட்லேருந்து 1+Nord 3 லான்ச் பண்ண போகிறாங்க. 6.74 இன்ச்சில் அம்லெட் டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி 9000 கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ண 80 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ராவில் 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் கன்ஃபார்ம் ப்ரைசிங் பண்ணி தெரியலைங்க. கன்ஃபார்ம் ஆனால் சோஷியல் மீடியா பேஜஸ்ல அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம என்ன அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி ரீசெண்டாக அவங்களோட Realme 11 Pro Series லான்ச் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே பேட்டர்ல நம்மளுக்கு மொபைல ரிமைண்ட் பண்ணுற மாதிரியே Realme Narzo 60 Series லான்ச் ஒன்று பண்ண போறாங்க. கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சேம் காமனாக தாங்க இருக்கும். 6.43 இன்ச்சில் அம்லோட் டிஸ்பிளே வித் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 130 and 144 ரிஃப்ரெஷன் போயிட்டு இருக்காங்க. இவங்க இதில் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியலீங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நம்ம 1+ல பார்த்த மாதிரியே MediaTek 9000 தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் 100 MP மெயின் கேமரா அண்ட் 2 MP கேமரா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பற்றி ஒன்று லீக்ஸ் வரலீங்க, அதில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ரோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் வேரியண்ட்டில் கர்வ் டிஸ்பிளே இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாப்பா எப்படி லான்ச்சுக்கு அப்புறம் தான் ப்ரைசிங் அண்ட் மற்ற வேரியண்ட்டோட எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் பிராண்ட்லேருந்து சாம்சங் Galaxy M34 லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதோ ஒரு சாம்சங் பிராண்ட்லேருந்து சாம்சங் மொபைல் நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் 6.4 இன்ச்சில் அம்லெட் டிஸ்பிளே வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி 1080 ப்ராசஸர் ஆட் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி வித் 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் இந்த பிகர் பேட்டரிக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வித் 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ல லான்ச் பண்ணுறாங்க. அதாங்க நம்ம நத்திங் பிராண்ட்லேருந்து நத்திங் ஃபோன் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. ஜூலை 11 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. சேம் Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸரோட நிறைய மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்த பிராண்ட்லேருந்து இந்த ப்ராசஸர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறது லான்ச்சுக்கு அப்புறம் தாங்க தெரியும். நிறைய லீக்ஸில் சொல்லியிருந்த மாதிரி சேம் பேட்டர்ன் டிசைன் தான் நத்திங் ஃபோன் 2 இருக்கும், ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு. இதில் 6.7 இன்ச்சில் OLED டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரியரில் டியூயல் கேமரா செட்டப் வித் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம 2-3 ஃபோன்ஸோட சேம் ப்ராசஸோட பார்த்துட்டோங்க. பார்க்கலாம் நத்திங் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நத்திங் OS 2 கூட இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. அடுத்த நம்ம 1+ ஃபேமிலியிலேருந்து OPPO Reno 10 Series லான்ச் பண்ண போகிறாங்க. இதுலேயும் சேம் Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் அப்படி என்ன ஒரு டிமாண்டும் தெரியலைங்க. நிறைய ஃபோன்ஸ் இந்த ப்ராசஸர் சீரீஸ்லேயே லான்ச் பண்ணுறாங்க. 6.7 இன்ச்சில் OLED டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரியரில் 50 MP கேமரா வித் OIS அண்ட் 64 MP பெரிஸ்கோபிக் லென்ஸ் வித் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க.
ரெண்டில் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4700 mAh பேட்டரி வித் 100 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓப்போ சீரிஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாங்க. இன்னும் நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க் கொடுக்குறேன். அண்ட் உங்கள் கருத்துதால் கீழே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. நான் ஒரு டெக்கம்பரேட்டிவ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேனடன் ஐஓஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கான சொல்யூஷன் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸை பை பண்ணனாலும் நீங்கள் கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். கொஸ்டின்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.